வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ் பாடத்துல பார்க்கக்கூடிய பகுதி இயல் இரண்டில் இருக்கக்கூடிய துணைப்பாட பகுதியாகிய முதல்கள் அப்படிங்கிற பகுதி தான். இந்த கதை கொஞ்சம் நெடிய கதை அப்படிங்கறதுனால நம்ம இரண்டு பகுதிகளாக பார்க்க போறோம். ஏற்கனவே ஒரு முதல் பகுதி நம்ம பார்த்துட்டோம், இப்ப இரண்டாவது பகுதி அந்த கதையினுடைய தொடர்ச்சி தான். இந்த மருதன் அப்படிங்கிறவ தான் அந்த கிராமத்தில் இருக்கான். அந்த கிராமத்துல பாத்தீங்க அப்படின்னா புயல், அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமா நிறைய மழைப்பொழிவு ஏற்படுது. அதன் மூலமா அந்த வடிகால் நீர் வடியணும் இல்லையா, அந்த பகுதிகளில் மிகப்பெரிய ஒரு அந்த நெய்வேலி காட்டாமணக்கு செடியினால அது வந்து உபரி நீர் எல்லாம் அதில் வெளியேற முடியாம எல்லாமே வந்து வயல்வெளிகளுக்குள்ள போகுது. அப்ப அந்த வயல்வெளிகளில் இருக்கக்கூடிய பயிர்கள் எல்லாம் மூழ்குது. அப்ப இந்த காட்டாமணக்கு செடியை வந்து நீக்கணும் அப்படிங்கிற ஒரு யோசனை வந்து மருதனுக்கு வருது. அதை வந்து தன்னுடைய பெரியப்பனாகிய அந்த வயது முதிர்ந்தவரிடம் அவரு சொல்றாரு. அப்ப அவர் என்ன பண்றதுன்னு கேட்பாரு. அந்த இடத்தோட இந்த கதையை நம்ம முடிச்சிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். பாவம் புண்ணியம் எல்லாம், அதாவது அவர் வந்து பாவப்பட்டு நம்ம இங்க வந்துட்டோம், சரியா இந்த ஊர்ல பிறந்துட்டோம், வேற என்னடா பண்றதுன்னு அவர் கேட்கிறாரு. பாவம் புண்ணியம் எல்லாம் அப்புறமா பேசிக்கலாம் பெரியப்பா. அவன் சொல்றது பாவம் புண்ணியம் பத்தி எல்லாம் பேசி பிரயோஜனம் இல்ல, நான் ஒரு யோசனை சொல்றேன், அதன் மூலமா இந்த நீரை வந்து நம்ம வடிய செஞ்சிடலாம், பயிர்களை காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. முதல் காரியமா இன்னைக்கு ராத்திரி நம்ம ஊர்க்காரர்களை ஒன்னு கூட்டி ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. யாரு? மருதன். கிழவரின் புருவம் ஏறி இறங்கியது. என்னன்னு அப்படின்னு கேட்கிறாரு. விடிஞ்சதும் வீட்டுக்கு ஒரு ஆள் அறிவாள் மம்பட்டியோட வடிவாய்க்கரைக்கு வந்துடணும். ஒரு செடி பூண்டு இல்லாம அரிச்சு எரிச்சிட்டா பொட்டு தண்ணி இல்லாம வடிஞ்சிடும்னு சொல்லணும். இதைதான் அவன் மருதன் வந்து சொல்ல சொல்றான். அந்த பெரியவர்கிட்ட ஊர் மக்கள் கிட்ட சொல்லுங்கன்னு கிழவர் மெதுவாய் மரத்திலிருந்து கீழே இறங்கினார். ஏண்டா மருதா, உனக்கு விவரம் தெரிஞ்சு நம்ம ஊர் பயலுவ எந்த நல்ல காரியத்துக்காவது ஒண்ணு கூடி இருக்கானுங்களா? மூளைக்கு ஒருத்தனா முறுக்கிட்டு இல்ல போவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் சொல்றாரு. சொல்ற விதத்துல சொன்னா எல்லாருமே கேட்பாங்க, அதிலும் உங்க சொல்லுக்கு மதிப்பு ஜாஸ்தி. யோசிக்காதீங்க பெரியப்பா, ஒரு நாள் தாமதிச்சாலும் ஊரே பாலா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அந்த விஷயத்த சொல்றான். மருதனின் கவலையும் பதைப்பும் கிழவரை என்னவோ செய்தது. இருந்தாலும் கண்மூடி யோசித்தார், இருந்தாலும் யோசிக்கிறார். இவன் சொல்றபடி ஊரானை கூப்பிட்டு சொன்னா கேட்பானுங்கதான், ஆனா நாம முன்னுக்கு நின்று செய்யறப்ப அது இதுன்னு 1000-2000 செலவு வைப்பானுங்க. அப்படி செய்யணும்னு என்ன முறை நமக்கு? எல்லோருக்கும் ஆவறது, நமக்கு ஆயிட்டு போகட்டுமே. இவன் வெறும் பயல், எது வேணும்னாலும் சொல்லுவான், நாம ஏமாந்து விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த அதிகமான பணக்காரர்கள் நிலம் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் இதுதான். நம்ம முன்னின்னு செஞ்சா நாலு செலவாகுமே, நாலு காசு, நம்ம தானே யோசனை சொல்லணும்னு சொல்லிட்டு நம்ம தலையை உருட்டிடுவானுங்க. இவன் என்ன சுத்தமா வெறும் பயன், இவன் என்ன வேணும்னு சொல்லிட்டு போவான். ஆனா நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, ஏமாந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரியவர் உள்ளுக்குள்ள ஒரு திட்டம் போட்டுக்கிறாரு. மனதின் என்ன ஓட்டத்தை முகத்தில் காட்டிக்கொள்ளாமல் தலைந்த குரலில் வெற்றியை தேய்த்தபடியே சொன்னார். ஏண்டா மருதா, ஊர்ல எத்தனை பயலவ இருக்கானுவ, ஆனா உனக்கு வந்த அக்கறை எவனுக்காவது வந்துச்சா, நீ சொல்றபடி செஞ்சாதான் பயிர் பொழைக்கும், சந்தேகம் இல்லை. ஆனா எனக்கு ஒரு சங்கடம், நாளைக்கு காலையிலேயே பல பலன்னு விடுகிறப்ப வானமாதேவியில கட்டி கொடுத்திருக்கிற என் மக வீட்டுல இருந்தாகணும். அது வானமாதேவிங்கிறது ஒரு இடம், அங்க வந்து தன்னுடைய மகளை கட்டி கொடுத்துருக்க யோசனை. அங்கிருந்து நழுவுற இந்த பெரியவர் சொல்றாரு, சரியா அங்கே பேச்சுக்கு தலை சுத்துறாங்க, திரும்ப வர 3 நாள் ஆகும், அதான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கிழவரின் சாதுரியம் மருதனுக்கு புரிந்து விட்டது. மனது கசந்து வந்தது. என்னடா இந்த மாதிரி சொல்லிட்டாரு அப்படிங்கறது அவருக்கு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா இருக்கு. பரவாயில்ல பெரியப்பா, நீங்க போயிட்டு வாங்க, திரும்பி பார்க்காமல் நடக்க தொடங்கினான் சொல்லிட்டு கிளம்பிட்டான். ஊர் எல்லையை மிதித்த போது எதிரில் வந்து கொண்டிருந்த பிரேம்குமாரை பார்த்ததும் சரேல் என்று உற்சாகம் கொப்பளித்தது மருதனுக்கு. பிரேம்குமார் அப்படிங்கிற அடுத்த கேரக்டர் அவரை சந்திக்கிறார். பிரேம்குமார் கிராமத்தின் முதல் பட்டதாரி. நாகூர் பிச்சை என்று அப்பா அம்மா வைத்த பெயரை பிரேம்குமார் என்று மாற்றி வைத்துக் கொண்டு மன்றம் அது இதுவென்று என்னவென்னவோ சதா சர்வ காலமும் செய்து கொண்டிருப்பான். இவன் ஒரு சமூக சிந்தனையாளனாக இருக்கிறான். அவனை பார்த்ததும் இவனுக்கு ஒரு உற்சாகம். நம்ம நினைக்கிற காரியத்துக்கு இவன் தான் பொருத்தமானவன். முகம் மலர பிரேம்குமாரை வழிமறித்தான். சரியா என்னன்னே சிரித்தபடி பிரேம்குமார் அவன் கேட்கிறான். கடகடவென்று எல்லாவற்றையும் சொல்லி முடித்தான் மருதன். ஆனால் அவன் எதிர்பார்த்தபடி பிரேமிடமிருந்து சட்டென்று எந்த பதிலும் வரவில்லை. சிறிது நேர யோசிப்புக்கு பிறகு மருதனை ஏறிட்டான். பார்க்கறான், மருதன்னே நீங்க சொல்ற வேலையை செய்யறதுக்குன்னு PWDன்னு கவர்மெண்ட்ல ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, நாளை காலையில அவங்களை பார்த்து ஒரு பெட்டிஷன் கொடுத்தீங்கன்னா செஞ்சுட்டு போறாங்க. மருதனின் முகம் சிரித்து போய்விட்டது. ஏடா இதை வந்து அரசாங்கத்துல செய்யணுங்கிறது தெரியாதா, அரசாங்கத்துக்கு சொன்னா அந்த வேலை நடக்குமா? நடக்காது. சரியா அது எனக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவர் இதை பண்ணிக்கிறாரு.
நானே கூட நாளைக்கு என்ஜினியரை பார்க்கலாம், ஆனா எனக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு மூச்சு விட முடியா வேலை இருக்கு, அந்த அளவுக்கு எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். எல்லாருமே நழுவுறானுங்க இந்த செயல்பாடுகள்ல இருந்து விட்டுபட்டு போறதுக்கு. எங்க தலைவருக்கு பிறந்த நாள், அதுக்கு அன்னதானம் ரத்த தானம்னு நிறைய வேலை, உங்களுக்கே தெரியும். அவரோட ரசிகர் மன்றத்துக்கு நான் தான் தலைவர். பிறந்த நாள் விழா முடிஞ்சதும் நீங்க சொல்ற மாதிரி ஏதாவது செய்வோம், வரட்டுமானே, எனக்காக எல்லாரும் காத்திட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பிடுறான். மருதனின் பதிலை எதிர்பார்க்காமல் அவன் போய்கொண்டே இருந்தான். அப்ப மருதனுக்கு இன்னும் வருத்தம். இதற்கு பிறகு மருதனால் சும்மா இருக்க முடியவில்லை. ஒருத்தர் பாக்கி இல்லாமல் ஊர்க்காரர்களிடம் சொல்லி சொல்லி புலம்பினான். அத்தனை பேரும் அவன் சொன்னதை ஒப்புக்கொண்டார்கள். ஆனால் அது என்ன அதிசயமோ தெரியவில்லை, ஒருவருக்கும் ஒரு ஒவ்வொரு வேலை இருந்தது. எல்லாரும் ஒவ்வொரு சாக்கு சொல்றான், என்ன அதிசயமோ தெரியல, எல்லாருக்கும் ஒரு வேலை இருக்கு, எவனும் அவன் சொல்றதுக்கு பிடி கொடுக்கல, அதுவும் தள்ளி போட முடியாத அவசர வேலையா இருந்திருக்கு அப்படிங்கிறது மழுப்பல். அதுதான் வந்து நகைச்சுவையா சொல்றாருங்க. மனமும் உடம்பும் சோர்ந்து போய் வீடு திரும்பிய மருதனை அள்ளி பதட்டமாய் எதிர்கொண்டாள். அள்ளி அவனுடைய மனைவி ரொம்ப பதட்டமா பாக்குறாரு, ஏன் அப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. என்னது, ஏன் என்னமோ மாதிரி இருக்கே மாமா, உடம்பு கிடம்பு சரியில்லையா? அவனது கழுத்து முகம் எல்லாம் துட்டு பார்த்தாள். உடம்புக்கு ஒன்றும் இல்லை, மனசுலேதான் ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அதுக்கு அவ சொல்றா, நொடி பொழுதில் புரிந்து கொண்ட அள்ளி உள்ளே ஓடினாள். அப்போதுதான் வடித்த சுடுகஞ்சியில் இரண்டு கல் உப்பை போட்டு கலக்கி எடுத்து வந்தாள். இதை குடி, சூடாயிருக்கு, குடித்தான் இதமாக இருந்தது. பிறகு அவள் கேட்காமலேயே எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு கன்னத்தில் கை வைத்தபடி உட்கார்ந்து விட்டான். அவனை பார்த்து அவளுக்கு சிரிப்பதா அழுவதா என்றே தெரியவில்லை. அவளே கேளுகின்றலாதான் பாக்குறா மனைவிய, உன்னை பார்த்தா எனக்கு சிரிக்கிறதா அழறதானே தெரியல அப்படிங்கிறா. ஏமாமா, தெரியாம தான் கேட்கிறேன், நீ நட்டு போட்டு இருக்கிற எந்த நிலம் பாலா போயிட போகுதுன்னு இப்படி கன்னத்துல கை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்ட? இந்த ஊர்ல இருக்கிற மொத்தம் 60 வேலி நிலத்துல நமக்குன்னு ஒரு சர்க்கரை குழி நிலம் கூட இல்லை. சர்க்கரை குழிங்கிறது அங்க சொல்லக்கூடிய அளவு, அந்த வட்டாரத்தில் பேசக்கூடிய, அதாவது 1 ஏக்கர் நிலம், 2 ஏக்கர் நிலம் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி. இதுல புரியுதா உங்களுக்கு? அந்த நிலம் வந்து ஒரு சின்ன இடம் கூட இவனுக்கு இல்லை, சரியா? இவனுக்கு இல்லாம இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா இவன் என்ன பண்றாங்க, இவன் புலம்பிக்கிட்டு இருக்கிறான், சரியா? அதை நினைச்சுதான் அவன் சிரிக்கிறான். நமக்குன்னு சொந்தம் கொண்டாட இருக்கிறது நம்ம கையும் காலம் தான். இந்த ஊர் இல்லைன்னா இன்னொரு ஊரு. வேலையை பாப்பியா ஆவேசமாய் கொட்டி முளைக்கி விட்டு உள்ளே போனான். பயங்கரமா திட்டிட்டு போயிட்டான். விக்கித்து போய் உட்கார்ந்திருந்த மருதனின் முன்னே சோற்று தட்டையும் தண்ணீரையும் வைத்தாள். தட்டிலிருந்து கிளம்பிய சுடுசோற்றின் வாசம், காரமான மொச்சை கொட்ட குழம்பின் நெடி, அவித்த முட்டையின் மனம், எதையும் அவன் உணரவில்லை. இது எதுவுமே அவனுக்கு இல்லை, அவன் மனசுல அது ஓடிக்கிட்டே இருக்கு, அந்த செடிகள் பாலா போகுதேன்னு. எந்திரமாய் சாப்பிட்டான், ஊமையாய் படுத்து விட்டான், சாப்பிட்டு படுத்துட்டான். இரவு முழுக்க அவனால் தூங்க முடியவில்லை. நீரில் தத்தளித்துக் கொண்டிருந்த நெல் பயிர் அனைத்தும் என்னை காப்பாத்து என்று அவனை பார்த்து கெஞ்சி கொண்டிருந்தனர். இதெல்லாம் மனசுல ஓடிக்கிட்டே இருக்குது. நல்ல மனதுள்ள உடையவர்களுக்கு நிலம் நம்ம தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவருடைய எண்ணம் வந்து இந்த பயிர்கள் பாலா போகுதுங்கிறது தான். பொழுது புலரும் தருணம், புருஷனை தொட கை நீட்டியவள் அவன் இல்லாமல் திடுக்கிட்டு எழுந்தாள். எங்கே போனாரு அப்படின்னு பயப்படுறார். யோசித்தவளுக்கு ஒருவேளை அங்கே போயிருப்பாரா என்று பொறி தட்டியது. முடியை அள்ளி சொருகி கொண்டு வடிவாய்க்காலை நோக்கி வேக வேகென்று, அதாவது வேக வேகன்னு சொல்லுவீங்க இல்லையா, என்று நடக்க தொடங்கினாள். அள்ளியின் கணக்கு தப்பவில்லை. தழும்புகின்ற வடிவாய்க்காலில் ஜில் என்ற இடுப்பளவு தண்ணீரில் தன்னந்தனியே நின்றபடி மண்டி கிடந்த காட்டாமணக்கு செடிகளை சரக் சரக்கென்று அறுத்து மேலே எரிந்து கொண்டிருந்தான் மருதன். சரியா, யாரும் வர வேண்டியதில்லை, அவன் எண்ணம் நல்லது செய்யணுங்கிறது தான், அதுதான் முதல் கல், முதல் படி, அதை எடுத்து அவன் வைக்கிறான். சரியா, அப்படியே திகைத்து போய் நின்று விட்டாள் அள்ளி. அவளை அறியாமலேயே புடவையை வரிந்து கட்டி கொண்டு வாய்க்காலுக்குள் இறங்கி விட்டாள். நீ சொல்றது நிஜம்தான் மாமா, ஊரு நல்லா இருந்தாதான் நாமளும் நல்லா இருக்கலாம். அதுக்கு இவ்வளவு நீளமான வாய்க்காலை நீயும் நானும் மட்டுமே சுத்தம் பண்ணிட முடியுமா அப்படின்னு அவன் கேட்கிறான். ஆற்றாமையுடன் கேட்டவளை திரும்பி பார்க்காமலே பதில் தந்தான். அவன் சொல்றான், முதல்ல நம்மால முடிஞ்சதை நம்ம செய்வோம், இதுதான் முதல்கு. சரியா, என்னால என்ன முடியுதோ அதை முதல்ல நான் செய்கிறேன், அதுக்கப்புறமேட்டு நம்ம மற்ற விஷயங்களை பேசுவோம். நம்ம நிறைய சமூக சிந்தனைகளை பேசுவோம், நான் செயல்படுத்த மாட்டோம். அப்ப நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, இதெல்லாம் நடக்க போதா, இது செய்ய போதா, நீ மாறிட்டா எல்லாம் மாறிடுமா அப்படின்னு கேட்பாங்க. முதல்ல நான் செய்யறேன், மாறுமா மாறாதாங்கிறத அப்புறம் பார்க்கல. அதான் அவர் சொல்றாரு, முடிஞ்சதை நம்ம செய்யலாங்கிறாரு. அதற்கு மேல் என்ன சொல்வது என்று தெரியாமல் அவன் அறுத்து போட்ட செடிகளை அள்ளி கரையில் கொண்டு போய் போட தொடங்கினான். அவர்களை பார்த்தபடியே சற்று தள்ளி எப்போதும் போல் வலை போட்டுக் கொண்டிருந்த மாரிமுத்துவுக்கு என்ன தோன்றியதோ என்னவோ, வலையை மடக்கி கரையில் போட்டான். நாசமா போற செடிங்க தரைகளிலேயும் மண்டுது, தண்ணீரிலேயும் மண்டுது, எங்கிருந்து
விழுந்து வந்துச்சோ எங்க வயிற்றுச்சலை கொட்டிக்க என்று முணுமுணுத்தபடி வேட்டியை அவிழ்த்து முண்டாசு கட்டியபடி வாய்க்காலுக்குள் இறங்கி விட்டான் மருதனுக்கு ஜோடியாக. இவனை என்ன பண்ணிட்டான், இறங்கி அறுத்து எரிய ஆரம்பிச்சுட்டான். இதுல இருந்து என்ன புரியுது, பேசிக்கிட்டு இருக்கும் போது எந்த ஒரு சப்போர்ட்டிவும் கிடைக்காது, அந்த வேலை நடக்காது. நீங்கள் களத்தில் இறங்கி செயல்பட ஆரம்பிச்சா உங்க கூட எல்லாருமே நிற்பாங்க. நேற்று மருதனிடம் சொல்லிவிட்டதாலோ என்னவோ வடிவாய்க்கால் ரோட்டில் வில்வண்டியின் பின்புறம் உட்கார்ந்தபடி மகள் வீட்டிற்கு போய்க் கொண்டிருந்த கிழவர் காளியப்பனின் பார்வை எதேச்சையாக வாய்க்காலுக்குள் சென்ற போது திடுக்கிட்டு போனார். சரியா, அங்க பாக்குறாரு, எதிர்ச்சியா பாக்குறாரு. மருதன் அள்ளி மாறி மூவரும் மும்முரமாய் செடிகளை அறுத்தபடி இருந்தனர். அதெல்லாம் பாக்குறாரு அந்த பெரியவர் பாக்குறாரு. பார்த்துட்டு அந்த கிழவர் காளியப்பன் பாக்குறாரு. அனிச்சையாய் வண்டியிலிருந்து குதித்து விட்டார் பெரியவர். நொடிநேர யோசனைக்கு பிறகு வண்டியை வீட்டுக்கு திரும்பி போடா அப்படின்னு சொல்லிட்டு, வண்டியை வீட்டுக்கு திருப்பி போடா, எனக்கு இங்கே கொஞ்சம் வேலை இருக்கு என்றபடி வேட்டி சட்டையை கரையில் அவிழ்த்து போட்டு விட்டு துண்டை இடுப்பில் கட்டி கொண்டு அவரும் வாய்க்காலுக்குள் இறங்கி விட்டார். அவரும் என்ன பண்றாரு, இறங்குறாரு. ஏன்னா அவருக்கெல்லாம் அதிகப்படியான நிலம் அங்கு இருக்கு. நிலமே இல்லாத மருதனுக்கு இருக்கக்கூடிய அக்கறை, நிலம் இருக்கக்கூடிய நமக்கு ஏன் இல்லாமல் போச்சுன்னு அவர் வருத்தப்படுறாரு. இந்த செய்தி வண்டிக்காரன் மூலம் ஊருக்குள் பரவியது. டீக்கடை மாரியம்மன் கோவிலடி என்று வெட்டிக்கதை பேசுபவர்கள் காதில் விழுந்தது. உறுத்தல் தாங்காமல் ஊர்க்காரர்கள் ஒவ்வொருத்தராய் தயங்கி தயங்கி முன்னும் பின்னுமாய் வடிவாய்க்கால் நோக்கி நடக்க தொடங்கினார்கள். சரியா, அப்படியே ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க, அந்த உறுத்தல் தாங்க முடியாம வந்து அந்த ஒவ்வொருத்தரும் அதுக்குள்ள இறங்கி ஒவ்வொரு காட்டாமணக்கு சிட்டிகளாக பிடிந்து எறிய தொடங்கினார்கள். அதற்கப்புறம் என்ன, நீர் வடிந்திருக்கும், பயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கும், இதுதான் நடந்திருக்கும். அப்ப எந்த ஒரு செயலையும் நம்ம முன்னின்று செய்யும் போது அங்க மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். வெறுமனே வாய் வார்த்தையாக பேசும்போது அந்த மாற்றங்கள் இன்னும் பெருசா இருக்காது அப்படிங்கிறது தான் அங்க சொல்றாங்க. சரியா, அது வந்து இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதனை தொடர்ந்து இந்த துறைப்பாடம் வீணா ஒன்று இருக்கு, அதை உங்களுக்கு வீட்டு படமாக கொடுப்பேன். அதை வந்து சிறப்பாக செய்யுங்க. மற்றொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.